மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி சென்னைஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப் ஒரு கடை வெறும் ஒன்றரை லட்சம் தான் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக எல்லாரும் மரணத்திலையும் நம்ம சொல்றது என்னன்னு கேட்டா இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா பல நேரங்களில் பல மனிதர்களை யாரோ ஒருத்தவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஆனா விஜயகாந்த் போன்றவர்களை வந்து அப்படி யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் சொல்ல மாட்டீங்க விஜய் விஜய்ன்னு தான் கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஏன் சார் எனக்கு எப்பயுமே விஜய் அவர்கள் அவரோட ஷூட்டிங்லேருந்து வந்து நேற்று அவர் உடலை பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் கிளம்பும் போது கூட ஒரு பத்து செகண்ட் அவரை பார்த்துட்டு அழுதுட்டு போனார் ஆனால் அவர் மீது செருப்பு வீச்சு நடந்திருக்கு சார் அவர் தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வருகிற விஜய் மீது வந்து ஒருத்தர் செருப்பு வீசுகிறாரு அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் ஏன் அவர் மீது இவருக்கு இப்படி ஒரு வன்மம் ஏற்பட்டுது இப்போ அஜித் அவர்களை பற்றி பேசும்போது அவர் இன்ன வரைக்கும் அஞ்சலியும் செலுத்தல வரவும் இல்லை இனிமேலாவது அதை பண்ணுவார் ஏன்னா ரீசெண்ட் திங்ஸில் அவர் யாருக்குமே அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை இல்லை அது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக தான் பார்க்குறேன் அது அஜித்தாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலுன்னா அதேமாரி வடிவேல் அவர்கள் அவர் வந்து விவேக் அவருடைய மகன் இறப்புக்கும் அவர் போகவே இல்லை விவேக் அவருடைய இறப்புக்குமே போகவே இல்லை கிட்டத்தட்ட பக்கத்து வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கும் அஞ்சலி செலுத்தவே இல்லை என்னமோ அதை எப்படி பார்க்குறீங்க அவர் வருவாரா பொதுவாகவே திரையில் காமெடியனாக இருப்பவர்கள் நிஜத்திலும் காமெடியனாக இருக்க மாட்டார் அவரோட இந்த இறங்குமுகத்துக்கு காரணமே அவங்க ஒய்ஃப் அன் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ல நீங்க எந்த ஸ்டாண்ட்ல சார் நிற்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தனு வீழ்ச்சி அது தொடங்குவதற்கு தொடங்கியதே வந்து அவருடைய குடும்பத்தினுடைய தலையீடு பிறகுதான் எப்படி உங்களுக்கு புரியுது கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல இருக்க வாய்ப்பு இருக்கா விஜய் அதுக்கு ஒத்துழைப்பாரா இல்ல நிச்சயமா வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வந்து வணக்கம் சார் வணக்கம் நேத்து விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அந்த செய்தி வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருந்திருக்கும் நீங்கள் அதை ஃபேக் நியூஸ்ன்னு நினச்சிங்களா இல்லை உங்கள் மனநிலை எப்படி இருந்தது ஆக்சுவலி ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் நேற்று வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாலேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா விஜயகாந்த் வீட்டுக்கு பக்கத்தில் தான் என்னுடைய வீடு இருக்குது எனக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் ஃபோன் போட்டு இப்படி ஒரு விஷயத்தை சொன்னார் ஆனால் இதுக்கு முன்னே இது மாதிரி பல முறை வதந்திகள் வந்ததினால நம்மளால் அதை வந்து சட்டுன்னு நம்ப முடியல இன்னொன்று நம்மளுடைய மனசு ஆசைப்பட்டதும் கூட வந்து இது பொய்யாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஆசைப்பட்டதும் கூட அதே நேரம் அவர் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி வாக்கில் அவர் எனக்கு ஃபோன் போட்டு இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு நம்பலை அதே நேரம் பார்த்திங்கன்னா வேறு சில நண்பர்களுக்கு ஃபோன் அடித்து இப்போ விஜயகாந்த் சாருக்கு நெருக்கமான சில பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்கும் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பேர் எதிர்ச்சி அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொய்யா இருக்கணும் அப்படின்னு மனசு ஆசைப்பட்டது அதனால தான் நான் என்ன பண்ணேன் என்னுடைய ட்விட்டரில் போய் வெறுமனே விஜயகாந்த் அப்படின்னு போட்டு அவருடைய ஃபோட்டோவை மட்டும் போட்டிருவேன் விஜயகாந்த் இறந்துட்டார் அப்படின்னோ இல்லை ஆராய்ப்பின்னோ எதுவுமே போடாமல் வெறுமனே விஜயகாந்த் படத்தை மட்டும் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணேன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் விஜயகாந்த்னு மட்டும் போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனுடைய அர்த்தம் என்னென்னா புரிகிறவங்களுக்கு புரியட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணி வாக்கில் தான் அது ஒரு அதிகாரபூர்வ செய்தியாக வந்தது உண்மையில் விஜயகாந்தோடைய உடல்நிலை வந்து நம்ம கடந்த சில வருடங்களாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப தளர்ந்த தான் இருந்தார் அதுவும் சில வாரங்களுக்கு முன்பு நடந்த அந்த தேமுதிகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு விஜயகாந்தை வர வச்சாங்க உட்கார வச்சாங்க அப்போ பார்க்கும்போதெல்லாம் நமக்கெல்லாம் உண்மையிலே மனசு உடஞ்சிருச்சு என்னடா எப்பேற்பட்ட கம்பீரமான ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போனது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய மனக்கஷ்டத்தை தான் கொடுத்தது ஸோ இந்த சூழலில் தான் இப்போ அவருடைய மரண செய்தி உண்மையிலேயே அது எல்லார் மரணத்துலையும் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் பல நேரங்களில் பல மனிதர்களை யாரோ ஒருத்தவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஆனால் விஜயகாந்த் போன்றவர்களை வந்து அப்படி யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் சொல்ல மாட்டீங்க விஜய் விஜின்னு தான் கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஏன் சார் அப்படி எந்தளவுக்கு உங்கள் நட்பு இருக்குது ஆமாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்துக்கு கேப்டனுங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று கூட சில தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் இவர் கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்தார் அதனால் கேப்டன் என்று அழைக்கப்பட்டாருங்கிற மாதிரிலாம் போட்டாங்க அது வந்து உண்மை கிடையாது பொய்யது ஆக்சுவலி என்னென்னா அதுக்கு முன்னால் வந்து செந்தூர பூவேன்னு ஒரு படத்தில் நடித்தார் தேவராஜ் இயக்கத்தில் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவர் இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியம் மாதிரி தான் அதில் பண்ணியிருப்பார் அதில் இவருடைய கேரக்டர் பேர் வந்து கேப்டன் சவுந்தர பாண்டியன் அந்த கேரக்டர் பேர் அந்த படப்பிடிப்பு நடக்கும் போது என்னன்னா இந்த ஆபாவணன் போன்றவர்கள்லாம் வந்து கேப்டனுக்கு ஷார்ட் இருக்கா கேப்டன் எப்போ ஷூட்டிங் வருவார் அப்படின்ட்டு விஜயகாந்த் வந்து கேப்டன் கேப்டன் அந்த கேரக்டர் ஞாபகமாக அப்படியே கூப்பிட ஆரம்பித்தாங்க என்ன சொல்ல போனால் சில வருடங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேப்டனுங்கிறது அந்த விஜயகாந்தோடைய சர்க்கிளில் மட்டுமே புழங்கப்பட்ட வார்த்தை இப்போ உதாரணத்துக்கு டைமண்ட் பாபு அவருடைய பிஆர்ஓ அவர் வந்து அடிக்கடி கேப்டன் கேப்டன்னு அப்படி பயன்படுத்திக்கிட்டே இருப்பார் அதை புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் இவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னு புரியவே புரியாது அந்த கட்டத்திலலாம் பட் அதுக்கு முன்னால் வந்து விஜயகாந்த் எப்படின்னா இப்போ அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு வந்து விஜி தான் இப்போ சத்யராஜ் சாராக இருக்கட்டும் பிரபு சாராக இருக்கட்டும் அவருடைய காலத்தில் முன்னணி நடிகர் இயக்குநர்கள் எல்லாமே விஜயகாந்த் வந்து விஜின்னு தான் கூப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து பத்திரிகையாளராக அவரோட வந்து ஒரு நல்ல நட்பும் நெருக்கமும் இருந்தது இப்போ நம்மளை விட வயசில் அவர் மூத்தவருங்கிறதுனால விஜி சார் அப்படின்னு தான் நம்மளாம் கூப்பிடுவோம் எனக்கு எப்பயுமே விஜி சார் அப்படின்னு தான் கூப்பிட்டே பழக்கம் இந்த கேப்டன் அப்படிங்கிறதுலாம் நம்ம வாயில் வரவே வராது அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகி அந்த கட்சி ஒரு பெரிய அளவில் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ அவர் வந்து வெகு உயரத்துக்கு போனதுக்கப்புறம் அவருக்கும் நமக்குமான அந்த இடைவெளி அதிகமானது அதுக்கப்புறம் என்னுடைய பேச்சிலே கூட பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படின்னு நம்ம பேசுறத வந்து தவிர்க்க முடியல பட் ஆனால் மனசளவில் சொல்லணும் அப்படின்னா அவர் என்றைக்குமே நமக்கு வந்து சார் தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த நெகட்டிவ் பக்கம் அப்படின்னு இருக்கும் ஆனால் எல்லா பத்திரிக்கையாளர்களுமே இவர் வந்துட்டு அவ்வளோ நல்லவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு நற்பெயரை சம்பாதிச்சிருக்காரு அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ விஜயகாந்துக்கு வந்து வர மூணு டைமென்ஷனா நம்ம அவரை பார்க்கணும் ஒன்று வந்து நடிகர் விஜயகாந்த் இன்னொன்று அரசியல்வாதி விஜயகாந்த் இன்னொன்று விஜயகாந்த் என்கிற மனிதர் ஏன்னா இப்போ இந்த நடிகர் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ விஜயகாந்தை படம் உங்களுக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது விஜயகாந்த் நடிப்பை வந்து ஒருத்தர் வெறித்தனமாக ரசிப்பார் இன்னொருத்தர் என்னையே அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நினப்பாங்க அப்போ விஜயகாந்த் என்கிற நடிகர் குறித்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அதே மாதிரி அரசியல்வாதி விஜயகாந்த் அரசியல்வாதி விஜயகாந்தோடைய செயல்பாடுகள் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதாவே எதிர்த்து அரசியல் பண்ணார் ஜெயலலிதாவே பார்த்திங்கன்னா அப்படி சுண்டு விரல் போட்டு சுட்டு விரல் போட்டு பேசினார் அவருடைய தைரியம் வந்து பிரமாதம் அப்படின்னு சொல்கிறவர்கள் சில பேர் இருக்காங்க அதே நேரம் விஜயகாந்த் என்னங்க கொஞ்சம் ஓவரா இது பண்ணுறாரு இப்போ விஜய் ஜெயலலிதா வந்து ஒரு முதலமைச்சர் அவங்கள போய் நாக்கத்துருத்தியெல்லாம் இது பண்ணுறாருன்னா அதை விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் நீங்கள் என்கிற மனிதர் குறித்து யாருமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க விஜயகாந்தை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் என்கிற மனிதர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மனித மிக்கவராக இருந்தார் நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி இதில் கூட சொன்னேன் நான் அப்படி கடந்து போகும்போது ஒரு கடை வாசலில் உடைய படத்தை வச்சு மாலை போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த்னு எழுதலை கேப்டன்னு எழுதலை வெறுமனே மனித நேயம்னு மட்டும் போட்டிருக்காங்க அதுதான் விஜயகாந்த் ஏன்னா இந்த பேரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே எடுக்க முடியாது விஜயகாந்த் வந்து அப்படி பேர் எடுத்தது மட்டும் இல்லை விஜயகாந்த்னா இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கடை கோடி மக்கள் வரைக்கும் தான் இப்போ நேற்று நீங்க விஜயகாந்த் இறந்து அந்த தேமுதிக அலுவலகத்துல இருந்த கூட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க கோயம்பேடு பகுதி வந்து இப்படி ஒரு கூட்டத்தை வந்து நிச்சயமா சந்திச்சிருக்காது இன்னைக்கு தீவு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் அத்தனை கூட்டமுமே தேமுதிக தொண்டர்கள் இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி விஜயகாந்தோடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது விஜயகாந்த் மீது அபிமானமும் நன்மதிப்பும் கொன்றவர்களுடைய கூட்டம் வந்து அதில் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேர் வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணுன்னா விஜயகாந்த் என்கிற நடிகரை விட விஜயகாந்த் என்கிற அரசியல்வாதியை விட எனக்கு வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானார் அப்படின்னா விஜயகாந்த் என்கிற அந்த மனிதர் தான் நேத்து அவரோட உடல் வச்சிருக்காங்க அஞ்சலிக்காக அப்போது கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ஷூட்டிங்கை நிறுத்திட்டு வந்தார் விஜய் அவர்கள் அவரோட ஷூட்டிங்லேருந்து இருந்து வந்து நேற்று அவர் உடலை பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் கிளம்பும் போது கூட ஒரு பத்து செகண்ட் அவரை பார்த்துட்டு அழுதுட்டு போனார் ஆனால் அவர் மீது செருப்பு வீச்சு நடந்திருக்கு சார் அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் இந்த ரசிகர்களுடைய வெறித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அதை என்னென்னா அந்த சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டிகள் தான் கட்டுப்படுத்தணும் நான் விஜயகாந்த் விஷயம்னே சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் நீங்கள் இப்போ சமூக ஊடகங்களில் போய் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு தரக்குறைவான ஒரு ஆபாசமான தாக்குதல்கள் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதை வந்து யார் கண்டிக்கணும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் தான் கண்டிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு விஜய் ரசிகர் அஜித்தை பற்றி ஒரு ஆபாசமான வார்த்தையில் ஒரு தாக்குதல் தொடுக்கிறார் அப்படின்னா அவர் மீது விஜய் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுனா நீங்கள் மக்கள் இயக்கத்தை விட்டு நீக்கிறேங்கிறது கிடையாது இப்படி ஒருத்தர் என்னுடைய ரசிகருங்கிற பெயரில் என்னுடைய நண்பர் அஜித்தை வந்து இந்த மாதிரி ஆபாசமாக அவர் வந்து பதிவிட்டிருக்காரு இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு இவர் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அந்த ரசிகர் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும் சட்ட நடவடிக்கை அப்போ தான் அடடா இப்போ நம்ம பண்ணுறது வந்து நாம் யாரை வந்து ஆராதிக்கிறோமோ யாருக்கு துதிப்பாடுறோமோ அவருக்கே இது பிடிக்கலை நம்ம வந்து யாரை எதிரியாக நினச்சி விரோதியாக நினச்சி ஆபாசமாக திட்டுறோமோ அவரும் நம்மளுடைய அபிமான கூட ஃப்ரெண்டு ஏன்னா அவங்க வந்து நட்பாக தான் இருக்காங்க நம்ம தான் முட்டாளாக இருக்கோங்கிறது அவன் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து தான் வெளிவருவோம் இப்போ விஜயகாந்து இறுதிச் சடங்குக்கு வந்த விஜய் மீது வந்து ஒருத்தர் செருப்பு வீசியிருக்காரு அப்படின்னா இப்போ அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் விஜய் மீது அவருக்கு என்ன கோபம் யோசித்து பாருங்கள் இப்போ விஜய் மாதிரியே இன்னொரு நடிகர் அஜித்து இது குறித்து அவர் அஞ்சலியும் செலுத்தலை இப்போ சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க ஒரு வீடியோ பதிவு மூலமாக தங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்விட்டரில் வந்து இரங்கலை தெரிவிக்கிறாங்க சிலர் நேரில் வர்றாங்க இப்போ ரஜினி வந்து தூத்துக்குடியில் படப்பிடிப்பை ரத்து பண்ணிவிட்டு அவர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வர்றாரு ஆனால் அஜித் கிட்டேருந்து இது வரைக்கும் எந்த தகவலுமே இல்லை அப்போது நைட்டு பத்தரை மணிக்கு வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு விஜயகாந்துக்கிட்ட நம்ம அஞ்சலி செலுத்தணும் அவர் தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வருகிற விஜய் மீது வந்து ஒருத்தர் செருப்பு வீசுகிறாரு அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் ஏன் அவர் மீது இவருக்கு இப்படி ஒரு வன்மம் ஏற்பட்டது அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான விஷயம் ஸோ இதுமாதிரி நடக்கும்போது என்னாகும் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து அடரா நம்ம போனோம்னால் இந்த மாதிரி ஏதாவது கலாட்டா பண்ணிடுவாங்க இப்போ நம்ம போனோம்னா இந்த மாதிரி செருப்பு வீசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது வந்து சரியான விஷயம் இல்லை இப்போ அஜித் அவர்களை பற்றி பேசும்போது அவர் இன்ன வரைக்கும் அஞ்சலியும் செலுத்தலை வரவும் இல்லை இனிமேலாவது அதை பண்ணுவார் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவர் யாருக்குமே அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக தான் பார்க்குறேன் அது அஜித்தாக இருந்தால்னா விஜயாக இருந்தால் என்ன ஏன்னா நம்மளுடைய சக கலைஞர் ஒரு மூத்த கலைஞர் எல்லாத்துக்கும் மேலே நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் நீங்கள் விஜயகாந்த் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கக்கூடாது இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர் இறந்துட்டார் அங்கே போனோம்னா திமுக என்ன நினைக்கும் அதிமுக என்ன நினைக்கும் பாஜக என்ன நினைக்கும் நீங்கள் யோசிக்கக்கூடாது அவர் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து மூத்தவர் இன்னொன்று உங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணவர் அவருடைய இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை விட உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து அசர் வர்றதில் வந்து உங்களுக்கு நடைமுறை பிரச்சனை இருக்கலாம் நீங்கள் வரவே வராதிங்க ஆனால் குறைந்தபட்சமாக இன்றைக்குள்ளே டெக்னாலஜி எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீடியோ பதிவு இந்த மாதிரி விஜயகாந்த் இறந்துட்டார் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தலையில் உள்ள கிரீடம் வந்து கீழே விழுந்துற போகுது அல்லது வழக்கம் போல் என்ன இருக்கட்டும்னா உங்களுடைய மேனேஜர் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க அன்பை விதைங்க அன்பை பரப்புங்கள்லாம் நீங்கள் வந்து அறிக்கை வாசிப்பீங்கள்ல அந்த மாதிரி ஒரு இரங்கலை உங்களுடைய மேலாளர் மூலமாகவே நீங்கள் தெரிவிக்கலாமே அதையும் தாண்டி இல்லை நான் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ விஜயகாந்துக்கு உங்களுக்கு ஏதாவது வன்மம் இருக்கா விஜயகாந்த் மீது உங்களுக்கு கோபம் இருக்கா அந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்டாகணும்ல அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே கருணாநிதி விழாவில் வந்து இவர் பேசினார்ல என்னை மிரட்டி இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அன்றைக்கு விஜயகாந்தும் பொறுப்பில் இருந்ததுனால அவர் அழுத்தம் கொடுத்தது கூட இவருடைய இந்த இதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அதேமாரி வடிவேல் அவர்கள் அவர் வந்து விவேக் அவருடைய மகன் இறப்புக்கும் ஒரு போகவே இல்லை விவேக் அவருடைய இறப்புக்குமே போகவே இல்லை கிட்டத்தட்ட பக்கத்து வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கும் அஞ்சலி செலுத்தவே இல்லை இன்னமும் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் வருவாரா இல்லை அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் பொதுவாகவே திரையில் காமெடியனாக இருப்பவர்கள் நிஜத்திலும் காமெடியனாக இருக்க மாட்டார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் திரையில் காமெடியனாக இருப்பவர்கள் நிஜத்தில் வில்லனாக இருப்பதற்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் உணர்த்தியவர் வந்து வடிவேலு தான் வடிவேலு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணிட்டால் ஒரு மாதிரி இருப்பார் அந்த அந்த காமெடியின் இமேஜை வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார் அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டால் அவர் வேற ஒரு மனிதராக இருப்பார் இன்று விஜயகாந்த் இறந்துட்டார் வடிவேலுடைய அலுவலகமும் விஜயகாந்த் வீடும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வீடு தான் இடைவெளி அவ்வளோ அருகில் தான் அவருடைய அலுவலகமே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நேற்று விஜயகாந்த் உடல் அவர் வீட்டில் இருந்து தேமுதிக அலுவலகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதே விஜா வடிவேலுடைய அலுவலகத்தை கடந்து தான் போச்சு ஆனாலும் இவர் வந்து ஒரு எளியில் எட்டி கூட பார்க்கல அப்படிங்கிறது தான் நிஜம் இன்னொன்று இப்போ நாலரை மணி வரைக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் இருக்குது இப்போ வருவாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் என்னை கேட்டால் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு விஜயகாந்துக்கு விஜயகாந்து மீது வந்து வடிவேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விரோதம் இருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திலாம் அவர் விஜயகாந்த் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசினார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் விஜயகாந்தை வந்து அண்ணே 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 அண்ணேன்னு தான் கூப்பிடுவார் அதாவது எல்லாருமே சினிமாவில் அவரை கேப்டன்னு கூப்பிடுவாங்க சத்யராஜ் சார் மாதிரியான சிலர் வந்து அவர் விஜின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இவர் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தவர்ல இவர் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அண்ணேனு தான் கூப்பிடுவார் அண்ணேனா ஒருத்தர் அண்ணேன்னு கூட மாட்டார் அண்ணே அண்ணேனா வர வாயில் அப்படி வந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அவரோடு வந்து ரொம்ப அன்பாக இருந்த ஒருத்தர் தான் விஜயகாந்த் வடிவேலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இதோ தெரில விஜயகாந்த் மேலே வந்து அவ்வளோ பெரிய வன்மம் இவருக்கு ஏற்பட்டுருச்சு அநேகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் விஜயகாந்த் அவர்களுக்கும் மீடியா ஐ மீன் சினிமா மீடியா பீப்புளுக்கும் கடைசியாக ஏற்பட்ட சந்திப்பு எப்போது அப்போ அவர் என்ன பேசினார் இல்லை விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா திரைப்பட பத்திரிகையாளர்களோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவும் அன்பாகவும் இருந்தவர் விஜயகாந்த் என்ன சொல்லப்போனால் திரைப்பட பத்திரிகையாளர்கள் வி உடைய அன்புக்கு தகுதி இல்லாதவர்களாகலாம் மாறியிருக்காங்க என்ன அதை வந்து விஜயகாந்த் ஒருத்தரை எங்கிட்ட சொன்னார் அதையும் நான் அந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் என்னென்னா தம் அந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்காக பார்த்திங்கன்னா அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கார் விஜயகாந்த் அதில் மாற்றமே இல்லை ஒரு தர என்னாச்சு அப்படின்னா அப்போ விஜயகாந்த் வந்து ரோஹினிலாஜின்னு டி நகரில் இருந்தது அங்கே தான் அவர் தங்கியிருந்தார் விஜயகாந்தே ஒருத்தரே எங்கிட்ட சொன்னார் என்ன நடந்துச்சு அப்படின்னா இடையில் வந்து விஜயகாந்துக்கு மார்க்கெட் போயிடுச்சு படமே கிடையாது மறுபடியும் அவருடைய மார்க்கெட் வந்து எப்போ இதாகிச்சுன்னா விசு இயக்கத்தில் டௌரி கல்யாணம்னு ஒரு படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் வந்து மறுபடி படங்கள் அப்படி இப்படி நடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் சாட்சி அது இந்த படங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகி இப்போ மறுபடியும் அவர் லைம் நைட்டுக்கு வந்தார் இந்த கேப்பில் என்ன நடக்குமா அப்படின்னா அவர் வந்து ரோஹிணி லாஜர் அப்போ வந்து நான் எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பழக்கம்லாம் இல்லை நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்போ இப்போ என்ன பண்ணுவாராம் இவர் படப்பிடிப்பே கிடையாதுங்கிறதுனால ரூமில் உட்காந்து அப்படி நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கிறது சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாரா அப்போ வந்து அந்த கதவு வந்து அப்படி ஒருக்கணிச்சிருக்குமா இப்போ அதே லாஜில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அறைகளில் வந்து சில தயாரிப்பாளர்கள் சில விநியோகஸ்தர்கள் சில மீடியேட்டர்கள்லாம் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்களாம் அப்போது விஜயகாந்த் பீக்கில் இருக்கும்போது அவரிடம் யாரெல்லாம் பலனடைந்தார்களோ அன்றைக்கு முக்கியமாக பத்திரிகையாளராக இருந்த சிலர் அப்படி வருவாங்களாம் விஜயகாந்த் இந்த ரூமில் இருக்காரு அவங்களுக்கு தெரியும் உள்ளே போந்து ஒரு வணக்கம் சொல்கிறதுனால அவங்களுக்கு தயங்கிக்கிட்டு இவரை பார்த்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற நினப்பில் அந்த ஒருக்கழிச்சிக்கிட்டு இருக்கிற கதவு வழியாக விஜயகாந்த் நம்மளை பார்த்துடக்கூடாதுங்கிறதுனால அது வரைக்கும் அப்படி நடந்து வந்தவங்க அந்த விஜயகாந்தோடைய ரூம் வாசலுக்கு வந்தால் டப்புன்னு தாவி வேறு ஒரு ரூமுக்கு போவாங்க அதை வந்து உள்ளேருந்து விஜயகாந்த் பார்ப்பாரான் இவர் போகிறாரு இவர் தாண்டி போகிறாரு அப்படிங்கிறத இவர் இங்கேருந்தே பார்ப்பாராம் அப்போ என்கிட்ட சொன்னார் நான் வந்து பத்திரிகையாளர்கிட்ட அவ்வளவு அன்பாக இருந்தேன் ஆனால் எனக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு சில பத்திரிகையாளர்களுடைய பெயரை சொல்லி இவர் இப்படி நடந்துக்கிட்டார் அவர் அப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்லாம் எங்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்து எல்லா நேரத்துலேயும் பத்திரிகையாளர்களோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி முந்நூற்றம்பது பேர் நானூறு பேர்லாம் கிடையாது அதிகபட்சம் ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க ரொம்ப அதிகபட்சமாக ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அவ்வளோதான் அந்த ஐம்பது பேருடைய பேருமே அவருக்கு தெரியும் இவர் இன்ன பத்திரிக்கை இவர் இன்ன பத்திரிக்கை அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமையாக வந்து வாப்போன்னு பேசுவார் வாயா போயான்னு பேசுவார் மூத்தவர்களை வந்து அண்ணேனு பேசுவார் ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய பழக்கமெல்லாம் இருக்கும் ஆனால் அப்படி இருந்த விஜயகாந்த் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்னா பத்திரிகையாளர்கள் மீது வந்து ஒரு சின்ன வருத்தத்துக்கு ஆளானார் அது என்ன அப்படின்னா சரத்குமாரை வந்து பத்திரிகைகள் வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி அவரை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் வந்து விஜயகாந்த் வந்து கொஞ்சம் வருத்தம் அடைஞ்சார் என்ன காரணம் அப்படின்னா சரத்குமார் வந்து ஒரு படம் எடுத்து அத்தை மடி மெத்தையடி மாதிரி ஒரு படம் அகத்தின்னு தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் சொந்த படம் எடுத்து அந்த காலத்தில் அது ஒரு உப்மா படம்னு சொல்லுவாங்க யாருமே ஊர் பேர் தெரியல தெரியாத ஒருத்தர் நடித்த படம்னு வச்சுக்கோமே அப்படி இருந்த சரத்குமார் இவர் தான் புலன் விசாரணை கேப்டன் பிராவெலாம் நடிக்க வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பரதன்னு ஒரு படத்தில் ஹீரோவாகவே விஜயகாந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறாரு ஸோ இந்த அளவுக்கு சரத்குமாரை வளர்த்த விஜயகாந்துக்கும் சரத்குமாருக்கும் ஒரு கட்டத்தில் மனஸ்தாபம் வந்துருச்சு இப்போ ஆனால் பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா சரத்குமாரை பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இன்றைக்கு அன்றைக்கும் அந்த நாளிதழ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய நாளிதழ்கள் தான் சரத்குமாரும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவருங்கிறதுனால அந்த சாதி பாசமும் சேர்ந்து அந்த டெய்லி பேப்பர் இவரை வந்து பயங்கரமாக தூக்கிட்டு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்லாம் பட்டமெல்லாம் கொடுத்து அவரை ஒரு மாதிரி கொண்டு வர்றது விஜயகாந்துக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் நம்ம போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வருத்தத்தை வந்து அவர் மெல்ல அப்படி காட்டுவார் அதான் விஜயகாந்த் ஆனால் ஒரு சம்பவம் சொல்லலாம் நான் அங்கே பரபரப்பாக இயங்கிய அந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா பத்திரிகைங்கிற பேரில் வந்து ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் வந்து இது உள்ளார வர்றாங்க அதை என்ன பண்ணுறேன் நான் வந்து கடுமையாக அப்போஸ் பண்ணுறேன் இது வந்து பத்திரிக்கையாளர்கள் தான் இங்கே இருக்கணும் இந்த அதை மிரட்டி பணம் வாங்குறது அப்புறம் அவங்க காசு கொடுக்கலன்னா அவங்கள பற்றி தப்பாக எழுதுறது அவங்க வீட்டு வாசல்லையே அவங்கள திட்டி போஸ்டர் ரெடி இப்படிலாம் போகுது அதை வந்து நம்ம கடுமையாக எதுக்குறோம் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க சில ரவுடிகள் மூலமாக என்னை தாக்குவதற்கு ஒரு முயற்சி நடந்தது அன்னைக்கு அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜயகாந்த் திருவான்மையூர் படப்பிடிப்பில் இருக்கார் இந்த தகவலை வந்து அங்கே பத்திரிகையாளர் காலனியில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டு காலனியில் இருக்கிற சில பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஸ்மியை வந்து அட்டாக் பண்ண பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு குரூப் அப்படிங்கும்போது அவர் உடனே பயங்கர டென்ஷன் ஆகி அங்கேருந்தே வந்து தகவல் சொல்கிறாரு பிஸ்மியை வந்து ஏவிஎம்மில் அப்போ சுந்தரா ட்ராவல்ஸ்னு ஒரு படப்பிடிப்பு இதில் நடந்துக்கிட்டு இருக்குது சம்சாரம் செட்டில் இப்போ காவேரி மருத்துவமனையாக இருக்குல்ல அந்த இடத்துல இருந்த சம்சாரம் செட்டில் அங்கே வந்து முரளி வடிவேலு மணிவண்ணன் இந்த மாதிரி எல்லோரும் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ முரளியும் விஜயகாந்துக்கு தகவலை சொல்லும் போது முரளிகிட்டேயும் சொல்கிறார் பிஸ்மி அங்கே வர சொல்லியிருங்க நான் வர்றேன் அப்படின்ட்டு அங்கே படப்பிடிப்பு முடிஞ்சு ஒரு ஆறரை மணிக்கு படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்கு போகாமல் நேராக கிளம்பி இங்கே வந்தார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய வட்டமேஜை மாநாடு நாங்கள் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசி ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ண அது மட்டும் இல்லை அடுத்த நாள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் வந்து சக பத்திரிகையாளர்களை சகட்டு மேனிக்கு திட்டினார் நீங்கள்லாம் ஆம்பளங்களா நீங்கள்லாம் மனுஷனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள்லாம் அவர் கூட நிற்காமல் எதுக்கு தெரித்து ஓடுவீங்கலாம் கேட்டார் அவர் ஸோ அப்படிப்பட்டவர் தான் விஜயகாந்த் அதுக்கு அப்புறமா அவர் கடைசியாக இது பண்ணது எனக்கு தெரிஞ்ச மைக்கேல் ராயப்பன் அவருடைய கட்சியில் அப்போ இருந்தார் மைக்கேல் ராயப்பனுடைய படம் படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ வந்து ஏவிஎம்மில் அந்த படத்தினுடைய விழா அப்போ விஜயகாந்த் அங்கே வர்றார் ஆனால் விஜயகாந்த் நடிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டார் அப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து போல் அவர் பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையாளர்கிட்ட எந்த அளவுக்கு பாசத்தோட பா அன்போடு இருப்பார் அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு சீனியர் பத்திரிகையாளர் இந்த மாதிரி உக்காந்துருக்கார் விஜயகாந்த் அங்கேருந்து இறங்கி வந்து தரையில் உட்காந்துட்டு அவருடைய தொடை மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு ஆனே அப்புறம் என்ன எப்படின்னா போயிட்டுருக்குன்னு வந்து பேசிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நீங்கள் கற்பனையை பண்ணி பார்க்க முடியாது இப்போது ஒரு பேட்டியில் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாரு சார் விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது எம்எல்ஏக்கள்லாம் அவங்கள விட்டு போயிட்டாங்களே அதுக்கு ரீசன் கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க என் ஒய்ஃப் இப்படி பண்ணுறாங்க மச்சான் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான கருத்து சொல்லி சப்போர்ட் பண்ணுவார் அவங்க ஒய்ஃப் அண்ட் மச்சானுக்கு இன்னொரு பக்கம் நிறைய மீடியாக்களில் அவரோட இந்த இறங்குமுகத்துக்கு காரணமே அவங்க ஒய்ஃப் அண்ட் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்டாண்டில் நீங்கள் எந்த ஸ்டாண்டில் சார் நிற்கிறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தினுடைய வீழ்ச்சி அரசியலில் சொல்கிறேன் அது தொடங்குவதற்கு தொடங்கியதே வந்து அவருடைய குடும்பத்தினருடைய தலையீடுக்கு பிறகுதான் என்ன காரணம்னா இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போதே ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னன்னா இப்போ திமுக வந்து குடும்ப அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அரசியலுக்கு வர்றாரு அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாரு அப்போ அதே தவறை பார்த்தீங்கன்னா சில வருடங்களில் வந்து விஜயகாந்தே செய்கிறாரு அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு பொறுப்பு ம அவருடைய மைத்துனருக்கு ஒரு பொறுப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்காரர்கள் யாருமே விஜயகாந்தை நெருங்க முடியாத அளவுக்கு இவங்களே வந்து ஒரு வளையத்தை போட்டு யாருமே அணுக முடியாத ஒரு சூழலை உருவாக்குனது அப்புறம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் நேரத்தில் அந்த கூட்டணி பேரம் இதெல்லாம் நடந்த இதெல்லாம் சேர்ந்து தான் விஜயகாந்த் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணுன்னா விஜயகாந்தனுடைய வாழ்க்கையை வந்து நான் ரெண்டாக பிரிப்பேன் ஒன்று திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் திருமணத்துக்கு முன் உள்ள விஜயகாந்தை யாருமே சுட்டு விரல் நேட்டி விமர்சனமே பண்ண முடியாது ஸோ அப்படி ஒரு மனிதராக அவர் இருந்தார் திருமணத்துக்கு பிறகு அது வந்து அது கொஞ்சம் மாறிடுச்சு இப்போது இவங்களோட அரசியல் எப்படி இருக்கும் விஜய்னால் இவங்களுக்கு எதுவும் உதவி கிடைக்குமா எப்படி கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுது மேபி கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்யூச்சரில் இருக்க வாய்ப்பு இருக்கா விஜய் அதுக்கு ஒத்துழைப்பாரா இல்லை நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அதுமாதிரிலாம் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்தாலும் விஜய் வந்து அதை நிச்சயமாக பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விஜயகாந்தோடைய மறைவுக்கு பிறகு இந்த தேமுதிக கட்சியினுடைய வளர்ச்சியும் வந்து பெருசாக இருக்காது நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்களுடைய குடும்ப ஆதிக்கம் தான் அந்த அவரை அவருடைய அரசியல் வீழ்ச்சிக்கே காரணமாக இருந்ததுங்கும் போது இப்போ முழுக்க முழுக்க விஜயகாந்தோடைய மனைவி பொதுச் செயலாளர் இப்போ தலைவர் பொறுப்புங்கிறத அப்படியே விட்டுருவாங்க அது வந்து விஜயகாந்த் நிறுவன தலைவர் அந்த பொறுப்பு யாருக்குமே கிடையாது இப்போ இவங்க வந்து பொதுச்செயலாளர் அதுக்கப்புறம் அவங்களுடைய தம்பி அதாவது சுத்தீஷ்கு வந்து ஒரு பொறுப்புங்கிறது முழுக்க முழுக்க அது குடும்பம் சார்ந்த ஒரு இயக்கமாக மாறிடும் அதனால் அதுக்கு பெரிய வளர்ச்சி இருக்காது என்ன சொல்லப்போனால் இப்போ விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகும் தேமுதிக அளவில் பல பேர் இருந்ததற்கு காரணம் என்னென்னா விஜயகாந்த் மீதான அந்த தான் அவர் மீதான அன்பு மரியாதை எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வேறு கட்சிக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க இன்றைக்கி விஜயகாந்தே இல்லை என்கிற போது அப்படி இருந்தவங்கலாம் வெவ்வேறு இடங்களை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று காரணம் என்னென்னா அரசியலில் இருப்பவர்களுக்கே ஒரு கணக்கு இருக்கும் இந்த கட்சியில் இருக்கமா ஒரு பதவி கிடைச்சதா அதை வச்சு கொஞ்சம் சம்பாரித்தோமா அப்படிங்கிற கால்குலேஷனில் தான் அரசியல் கட்சியிலே இருப்பாங்க அப்படி தேமுதிகவில் இருந்தால் அப்படி நம்ம சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு வராதுன்னு தெரியும் போது அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அதனால் அது வந்து ஒரு வீழ்ச்சி கடுமையான வீழ்ச்சியை சந்திப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் இன்னொன்று விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்தார்னா நான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது தான் அவருடைய டார்கெட்டு அப்படி இருக்கும்போது பிரேமலதாவை ஆக்கிறது அவருடைய வேலை இல்லை அதை செய்யவும் மாட்டார் இன்னொன்று நேற்று அவர் அஞ்சலி செலுத்த வந்ததுங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பேசிக் கர்டசி அந்த அடிப்படையில் தான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ விஜயகாந்துக்கு மீதி இவருக்கு வந்து ஒரு பயங்கர மரியாதை இருக்குது அன்பு இருக்குது அப்படின்னா அவர் உடல்நிலை சரியில்லாத நிலமையிலேயே அவர் அவர் போய் வீட்டில் போய் பார்த்துருக்கலாம் அதை வந்து விஜய் செய்யலை அப்புறம் விஜயகாந்தோடைய மகன்கள் விஜய் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆஃபர் போனப்போ அதையும் வந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டாரு அன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா அடடா நமக்கு வந்து விஜயகாந்த் ஒரு லைஃப் கொடுத்தாரு நம்ம அவருடைய மகனுக்கு கொடுப்போம் அப்படின்னு இவர் நினச்சிருக்கலாம் அதுவும் அவர் செய்யலை அதனால் இப்படிப்பட்ட விஜய் இந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பாருங்கிறதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய விஷயங்கள் இப்போ இருந்துக்கிட்டிங்க நிறையத்துக்கும் கருத்திற்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி செனேசிஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन கடத இருக்குது இவ்ளோ ஈஸியா சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்குற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப் ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக